Guys, Maid Stevens, episode 24 ஓட கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், யங் மாஸ்டர்கிட்ட மிஸ் டாங் கேட்பாங்க, நீங்கள் அந்த சீலை பார்த்துருக்கீங்களான்னு. இப்போ யங் மாஸ்டர் காரில் ஏறி போகிறத பார்த்துட்டு மிஸ் டாங் அவரோட ரூமுக்கு போவாங்க. ஷெல்ஃப்லலாம் போய் தேடி பார்ப்பாங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமானா. அங்கே ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் கீழே ஒரு ட்ரா இருக்கும். அந்த ட்ரா ஓப்பன் பண்ண பார்ப்பாங்க, ஆனால் அது லாக் ஆகிருக்கும். மிஸ் ஸ்டாங் அவங்களோட தலையிலிருந்து ஹேர் பின்னை எடுத்து அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன நோட் இருக்கும். அந்த நோட்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு பேப்பரில் எடுத்து நோட் பண்ணிக்கிட்டு அந்த ரூம்லேருந்து போயிடுவாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ரூமுக்கு யங் மாஸ்டர் வருவாங்க. யங் மாஸ்டர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவாங்க. மிஸ் ஸ்டாங் எழுதும் போது அவங்க எழுதின அச்செல்லாம் அந்த பேப்பரில் பதிஞ்சிட்ருக்கோம். யங் மாஸ்டர் அதை பார்த்ததும் ட்ராவை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, அதுக்குள்ளே எல்லாமே கலைஞ்சிருக்கும். இதை யார் செஞ்சுருப்பாங்கன்னு யோசிப்பாங்க யங் மாஸ்டர். கவர்னர்கிட்ட யங் மாஸ்டர் சொல்லுவாங்க, நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், கிராண்ட்மா வந்து எங்களோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஏர்லியராக வைக்கிறதுக்குன்னு. அப்படியா, எப்போ வச்சுருக்காங்கன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் மந்த் 7th தான் நல்ல நாள்னு சொன்னாங்க. அன்றைக்கி எங்கள் கல்யாணம், நீங்கள் வந்து இருந்து எங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க யங் மாஸ்டர். நிச்சயமாக பண்ணி வைக்கிறேன்னு கவர்னர் சொல்லுவார். கவர்னர் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பாங்க, இப்போ யங் மாஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. நம்ம லாஸ்ட் டைமே அவங்களோட ஆட்களை அட்டாக் பண்ணும் போதும் அவர் எதுவும் பண்ணலை, மிஸ் ஜியும் அவருக்கு உதவி செய்யறதுக்கு முன் வரலை, அதனால் அவர் அமைதியாக தான் இருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம லைட்டாக எடுத்துக்க கூடாது, எனக்கு அவனோட கேரக்டரை பற்றி நல்லா தெரியும், அமைதி எதிர்பார்க்குற ஆள் இல்லை அவன் சொல்லுவாங்க. அப்பயே முதல் ஸ்டெப்பை நாம் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு அசிஸ்டன்ட் கேட்பாங்க. எனக்கு தெரியும், சரியான நேரத்துக்காக தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் கல்யாணத்துக்கு நாள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு மேலேயும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஏர்லியராக எல்லா விஷயத்தையும் நான் செட்டில் பண்ணணும், இதையே தான் அவனும் நினைப்பான்னு நான் நினைக்கிறேன்னு கவர்னர் சொல்லுவார். அப்போ நான் போய் நம்மளோட ஆட்களை ரெடி பண்ணுறேன்னு அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இப்போ அந்த ரூமுக்குள்ளே மிஸ் டாங்கும் வருவாங்க. நான் உன்னை வெயிட் தானே பண்ண சொன்னேன், நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கவர்னர் கேட்பாங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் நானே உங்களை பார்க்க வந்தேன்னு மிஸ் டாங் சொல்லுவாங்க. வர வர உனக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு கவர்னர் சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட இருந்து தான் அதை கற்றுக்கிட்டேன்னு மிஸ் டாங் சொல்லுவாங்க. நல்ல விஷயம் மட்டும் எதுவுமே கற்றுக்கலையேன்னு கவர்னர் கேட்பாங்க. நீங்கள் எதுவும் எனக்கு சொல்லி தரலையேன்னு மிஸ் ஸ்டாங் சொல்லுவாங்க. ஆனால் எதிர்த்து பேச மட்டும் கற்றுக்கிட்டியான்னு கவர்னர் சொல்லுவாங்க. மிஸ் ஸ்டாங் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குன்னு. நான் சொல்கிறது கேளு, இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணுறேன், திரும்பவும் என்னை விட்டு போகக்கூடாது, எனக்கு அதுக்கு முன்னாடி சில பிஸ்னஸ் எல்லாம் முடிக்க வேண்டி இருக்குது, கொஞ்சம் டைம் மட்டும் எனக்கு கொடுன்னு கவர்னர் சொல்லுவாங்க. கவர்னர் வெளியில் போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருப்பாங்க. அப்போ அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், எல்லாமே சரியானதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்பாங்க, அப்புறமா சொல்கிறேன், இப்போ நம்ம கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கவர்னரோட அம்மா மெய்ட்கிட்ட கேட்பாங்க, எங்கே கவர்னர்னு சொல்லி. மெய்ட் சொல்லுவாங்க, 2 hours முன்னாடியே கவர்னர் கிளம்பிட்டாரா, ஏதோ அர்ஜென்ட்டான வேலை இருக்குதுன்னு சொல்லி டோர்மேன் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. யங் மாஸ்டர் சொல்லுவாங்க, நீங்கள் எதை பற்றியும் வருத்தப்படாதீங்க கிராண்ட்மா, ஏதாச்சும் அர்ஜென்ட்டான ஆர்டர் வந்திருக்கும், கடவுள் நல்லவங்களை பாதுகாப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவார். கவர்னரோட அம்மா சொல்லுவாங்க, வெளியில் சுச்சுவேஷன் சரியில்லை, அதை நினைக்கும் போது தான் எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாடை ஹீட் பண்ணி வைங்க அவர் வந்து சாப்பிட்றதுக்குன்னு மெய்ட்கிட்ட கவர்னரோட அம்மா சொல்லுவாங்க. யங் மாஸ்டர் ஜென்ரல் கிட்ட பேசுறதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்க சொல்லி, ஆனால் நீங்கள் தான் லேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவார். அவங்க ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. யங் மாஸ்டர் பதட்டமாயிட்டு திரும்பவும் ஒரு கால் பண்ணுவாங்க மிஸ் ஜி கிட்ட பேசுறதுக்காக. இதோடு இந்த எபிசோட் முடியுது. மிச்ச கதையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஞாபகமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.